ஹாய் ஹலோ எவ்ரிவன் உச்ச நீதிமன்றம் எதிர் பிரசாந்த் பூஷன் உண்மையில் நடந்தது என்ன கோர்ட் அவமதிப்பு என்றால் என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன் டுவெண்டி நைன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டூ பிப்டீன் அண்ட் கிரிமினல் கண்டெம்ட் அண்டர் செக்ஷன் டூ சி ஆஃப் ஆஃப் த கோர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் இவை அனைத்தையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னர் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் உடனடியாக உங்களை வந்தடையும் ஓகே வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டே கல் எறியலாமா ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது போகும் வழியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு அருகே டிராஃபிக் ஜாம் ஆகிவிடுகிறது அவர் தனது இருசக்கர வாகனத்தில் டிராஃபிக் கிளியர் ஆகும் வரை நின்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த சாலை வழியே சென்று கொண்டிருந்த அவரது அலுவலக பொறாமைக்கார நண்பர் என்ன ஏதுவென்று விசாரிக்காமல் அவர் மது அருந்ததான் நிற்கிறார் அதுவும் காலை வேலையிலேயே என்று அவரது தந்தை மனைவி உறவினர்கள் அலுவலக மேலாளர் என்று அனைவருக்கும் அலைபேசியில் கூறிவிடுகிறார் அவர் கூறிய அந்த ஒரு தகவல் அவரது ஒட்டுமொத்த மதிப்பையும் மரியாதையையும் குறைத்து விடுகிறது அல்லவா இது ஒரு குடும்பத் தலைவனை பற்றியது என்ன சார் டாஸ்மார்க் உதாரணம் எல்லாம் கொடுக்கிறீர்களே என்று நினைத்திட வேண்டாம் இது ஒரு உதாரணம் மட்டும்தான் இந்திய நாயகத்தின் மாபெரும் தூணான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதே ஒரு அபாண்டமான புரளியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டால் அது எப்படி நியாயமாகும் யோசித்து பாருங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான எஸ் ஏ பாப்டே விலை உயர்ந்த ஹார்ட்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிளில் அமர்ந்திருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியானது அதை வழக்குரைஞர் பிரசாந்த் பூஷன் தன் ட்விட்டர் பக்கத்தில் உள்ளூர் பாஜக தலைவரின் விலை உயர்ந்த பைக் ஒன்றில் முகக்கவசம் தலைக்கவசம் இல்லாமல் தொற்றுநோய் காலத்தில் பயணம் செய்யும் தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தை மட்டும் பூட்டி வைத்துள்ளார் என்று கிண்டலாக மனம் புண்படும்படி ட்வீட் செய்துவிட்டார் அந்த ட்வீட் வைரலானது அட உச்ச தலைமை நீதிபதியே முகக்கவசம் அணியாமல் ஒரு அரசியல்வாதியின் விலை உயர்ந்த பைக்கில் சுற்றுகிறாரே என்று எல்லோர் மனதிலும் பதிந்துவிட்டது அதன் பிறகு அந்த மோட்டார் சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தப்பட்டிருந்தது அதன் அருகில் தலைமை நீதிபதி சும்மா தான் நின்று கொண்டிருந்தார் தவறுதலாக ட்வீட் செய்துவிட்டேன் எனவே என் ட்வீட்டுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் சாரி என்று முப்பது வருட அனுபவம் மூத்த வழக்குரைஞர் பிரசாந்த் பூஷன் ஒரு வரியில் கூறிவிட்டால் மக்கள் மனதில் முதல் ட்வீட்டினால் ஏற்பட்ட தவறான எண்ணத்தை அவ்வளவு சீக்கிரம் அழித்திட முடியுமா சில வருடங்களுக்கு முன்பு டெஹல்கா இதழுக்கு திரு பிரசாந்த் பூஷன் அளித்த ஒரு பேட்டியில் இந்தியாவின் கடைசி பதினாறு உச்ச தலைமை நீதிபதிகளில் பாதி பேர் ஊழல் கரை படைந்தவர்கள் என்று கூறியிருந்தார் ஆனால் அவர்கள் யார் என்பதை கூற மாட்டேன் என்று பரபரப்பை கிளப்பினார் இதையடுத்து அவர் மீது உச்ச நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் தன்னையும் ஒரு பிரதிவாதியாக சேர்க்கக் கோரி அவரது தந்தையும் பிரபல வழக்குரைஞரும் முன்னாள் அமைச்சருமான சாந்தி பூஷனும் மனு செய்தனர் பதினாறு தலைமை பதிகளில் எட்டு பேர் ஊழல் கரை படிந்தவர்கள் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை அதே சமயம் ஆறு பேர் மிக மிக நேர்மையானவர்கள் இரண்டு பேர் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியவில்லை என்று கூறினார் மகன் பிரசாந்த் பூஷன் குண்டை தூக்கி உச்சநீதிமன்றத்தின் மேல் போட்டால் அவரது தந்தை சாந்தி பூஷன் ஒரு அணுகுண்டையே வீசிவிட்டார் இது நாடெங்கும் அதிர்ச்சி அலைகளை எழுப்பியது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இதழுக்கு அளித்த பேட்டியில் முன்னாள் தலைமை நீதிபதிகள் குறித்து விமர்சித்தது தொடர்பான விவகாரத்தில் வழக்குரைஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை தகுதி அடிப்படையில் விசாரிக்க ஒப்புக்கொண்ட உச்சநீதிமன்றம் பின்னர் அந்த மோட்டார் பைக்கில் தலைமை நீதிபதி என்ற தவறான தகவலை அளித்ததையும் சேர்த்து தாமாக விசாரணைக்கு ஏற்க முடிவு செய்தது உச்சநீதி நீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் சார்பில் ஆஜரான வழக்குரைஞர் துஷ்யந்த் தாவே பிரசாந்த் பூஷன் பதிவிட்ட ட்வீட்டுகள் நீதிமன்ற அமைப்புக்கு எதிரானவை அல்ல என்றும் தலைமை நீதிபதி குறித்தோ வேறு நீதிபதிகள் குறித்தோ பிரசாந்த் பூஷன் கூறிய கருத்தானது நீதிமன்றத்தின் தரத்தை தாழ்த்துவதாக ஆகாது என்றார் என் கருத்துரிமையே வெளியிட்டிருந்தேன் நீதிமன்றத்தின் செயல்பாடு குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது என்று பிரசாந்த் பூஷனும் நீதிமன்றத்தில் விளக்கமளித்தார் நீதிபதிகள் அருண் மிஸ்ரா பி ஆர் கவை கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கு விசாரணையை நடத்தியது கருத்து சுதந்திரத்தை எச்சரிக்கையாக பொறுப்புணர்வுடன் கையாள வேண்டும் நீதித்துறையில் உள்ள நீதிபதிகளின் மதிப்பையும் பாதுகாக்கும் அவசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் தலைமை நீதிபதிகளின் மீது மேம்போக்காக ஊழல் குற்றச்சாட்டை சுமத்துவது அதுவும் சமூக வலைதளங்களில் பேட்டியளிப்பது நாட்டின் மிக உயர்ந்த அரசியலமைப்பான நீதிமன்றம் இந்திய ஜனநாயகத்தை அழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது என்ற தோற்றத்தை அளிப்பது போல் உள்ளது இந்த ட்வீட் ஆனது நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குலை என்பதில் சந்தேகமில்லை இந்த ட்வீட் இந்திய உச்ச நீதிமன்றம் மற்றும் சட்டத்தின் பெருமையையும் நேரடியாக பாதிக்கிறது என்று கண்டனத்தை தெரிவித்தது சமீப காலமாகவே ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு பற்றி நிறைய பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன கண்டெம் பற்றி இப்பொழுது நாம் விளக்கமாக பார்க்கலாம் இது நிச்சயம் யூ டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு நுழைவுத் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கும் வழக்குரைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் உருவானதை பற்றியும் அதன் முக்கிய விதிகள் பற்றியும் எளிய முறையில் பார்த்துவிடலாம் இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தவோ ஒரு விஷயம் மீதான தனது பார்வையை வெளிப்படுத்தவோ சுதந்திரம் உண்டு ஆனால் அந்த கருத்து வேறுபாடு நீதிமன்றம் பற்றியதாக இருந்தால் இந்திய அரசியலமைப்பின் நூற்று இருபத்தி ஒன்பதாவது பிரிவை பற்றி புரிந்து கொள்ள கடுமையான சட்டம் இல்லை என்றால் நீதிமன்றங்களுக்கு யாரும் பயப்பட மாட்டார்கள் சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் சட்டமன்றம் தன்னிச்சையாக இருப்பதை தடுக்க ஒரே ஒரு வழி இருக்கிறது என்றால் அது நீதித்துறைதான் எனவேதான் கண்டெம் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு பற்றிய சட்ட விதிகள் இயற்றப்பட்டன த கான்செப்ட் ஆஃப் கண்டெம் ஆஃப் கோர்ட் இஸ் செவரல் சென்சுரிஸ் ஓல்ட் இன் இங்கிலாந்து இட் இஸ் அ காமன் லா பிரின்சிபல் தட் சிக்ஸ் டு ப்ரொடக்ட் த ஜுடிஷியல் பவர் ஆஃப் த கிங் இனிஷியலி எக்ஸசைஸ் பை ஹிம்செல் அண்ட் லேட்டர் பை அ பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் ஹூ ஆக்டட் இன் இஸ் நேம் நீதிமன்ற அவமதிப்பு என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே உருவாகிவிட்டது இங்கிலாந்து நாட்டில் அரசரின் தீர்ப்புகளை மக்கள் விமர்சிக்க உரிமையில்லை என்ற வகையில் உருவாக்கப்பட்டது அதன் பின்னர் அது நீதிமன்றங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் நம் நாட்டிலும் நம்மை ஆண்டு வந்த இங்கிலாந்து அரசு நீதிமன்ற அவமதிப்பு விதிகளை அமல்படுத்தியது இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நூற்றி எட்டாவது பிரிவாக நீதிமன்ற அவமதிப்பு சட்ட பிரிவு அரசியலமைப்பு குழுவின் தலைவரான டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் முதலில் உச்ச எங்கு அமைய வேண்டும் என்பதும் இரண்டாவதாக எது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்பதும் ஆராயப்பட்டன அது ஒப்புக்கொள்ளப்பட்டதும் அதன் பிரிவு நூற்று அமல்படுத்தப்பட்டது ஆர்டிகல் ஒன் ரெக்கார்ட் அண்ட் இன்க்ளூடிங் கண்டெம் செல் ஆனால் ஆரம்பத்தில் அந்த குழுவின் விவாதத்தின் போது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சில உறுப்பினர்கள் அவமதிப்பு தொடர்பாக பல சந்தேகங்களை எழுப்பினார்கள் நீதிபதிகளும் மனிதர்கள்தான் அவர்களும் நீதிமன்ற அவமதிப்பு என்ற பெயரில் அரசியல் சாசன சட்ட பிரிவு தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என்று உறுப்பினர்களில் ஒருவரான ஆர் கே சித்வா கடுமையாக எச்சரித்தார் ஆனாலும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் விளக்கத்திற்கு பிறகு கருத்தொற்றுமை ஏற்பட்டு அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிரிவு நடைமுறைக்கு

Contempt classifies it it as civil civil contempt contempt. contempt and criminal contempt. Civil contempt is is a a fairly simple it is committed when someone willfully willfully court court order or willfully breaches an undertaking given to நீதிமன்ற அவமதிப்பு என்று புரிந்து கொள்ள மிகவும் எளிதானது நீதிமன்ற தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் தப்பிக்க முயற்சி செய்வது போன்றவைகளே சிவில் கண்டெம் ஆகும் கிரிமினல் சிவில் கண்டெம்ஸ் கிரிமினல் நீதிமன்ற

இன்டர்பியர்ஸ் வித் ஆர் அப்ட்ரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் பிரிவு இரண்டு சியின் கீழ் குற்றவியல் அவமதிப்பு என்பது எந்த ஒரு நீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் அவதூறு செய்யும் அல்லது அவதூறு செய்யும் நோக்கம் கொண்ட அல்லது நீதிமன்றத்தின் மதிப்பை குறைக்கும் அல்லது குறைக்கும் நோக்கம் கொண்டதையும் அல்லது எந்த ஒரு நீதித்துறை நடவடிக்கைகளின் சரியான போக்கில் தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவது அல்லது தலையிடுவது அல்லது தலையிடம் முனைவது அல்லது வேறு எந்த வகையிலும் நீதி நிர்வாகத்தில் தலையிடுவது அல்லது தலையிடும் நோக்கம் அல்லது நீதி நிர்வாகத்தை தடுப்பது அல்லது தடுப்பதை நோக்கமாக கொண்டதையும் குறிப்பிடுகிறது வாட் இஸ் நாட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் mandra <laughs> Fair and accurate reporting of judicial proceedings will not amount to contempt of court, nor is any fair criticism on the merits of a judicial order, after a case is heard and disposed of. mandra unmayana For many years, truth was seldom considered a defense against a charge of contempt. The Act was amended in 2006 to introduce truth as a value.

சட்டம் இல்லை என்றால் நீதிமன்றங்களுக்கு யாரும் பயப்பட மாட்டார்கள் சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் தடுக்க ஒரே ஒரு வழி இருக்கிறது என்றால் அது நீதித்துறைதான் கருத்து சுதந்திரத்திற்கும் நீதிமன்ற அவமதிப்புக்கும் இடையே ராமாயணத்தில் சீதா அன்னைக்கு லட்சுமணன் கோடு போட்டது போல் ஒரு மெல்லிய கோடுதான் இருக்கிறது அந்த கண்ணியமான கோட்டுக்குள் எல்லைக்குள் இருந்தபடி நீதிமன்றங்களை ஆலயங்களாக நினைத்து செய்யும் தொழிலே தெய்வம் என வழக்குரைஞர்கள் அனைவரும் பணிபுரிய வேண்டும் என்பதையே நமது அன்பான வேண்டுகோளாக முன்னிறுத்தி இந்த பதிவினை முடிவுரை செய்கிறேன் கடை உள்ள கடைசி பாமரன் வரை சட்டம் அறிய வேண்டும் குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்ற நல் நோக்கத்தின் அடிப்படையில் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சட்டம் பற்றின கேள்விகள் எதுவாயினும் அல்லது உங்களுக்கு தேவைப்படும் தலைப்பினையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி